இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. ரீசெண்டா தமிழ் பிக் பாஸ் சீசன் 2 கிராண்ட் ஃபினாலே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுல ரித்விகா டைட்டில் வினராகவும் ஐஸ்வர்யா ரன்னர் அப்பாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா பிக் பாஸ் சீசன் 2 டைட்டில் வின் பண்ண ரித்விகாக்கு 50 லட்சம் ரூபாய் காசோலையும் விவோ V11+ மொபைலும் பரிசா கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரித்விகாவோட ரசிகர்களும் பல சினிமா பிரபலங்களும் கூட ரித்விகாக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்படி பல பரிசுகள் பாராட்டுகள்னு ரித்விகாக்கு கிடைச்சிருந்தாலும் எதையும் நினைச்சு அழட்டிக்காம வீட்டுக்கு போன முதல் வேலையா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து 24 மணி நேரமும் வீட்டிலேயே ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ரித்விகா. அப்புறம் ரித்விகாவோட அக்கா பசங்க, அம்மா அப்பா, ரிலேட்டிவ்ஸ் இப்படி எல்லாரும் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ரித்விகா. அப்புறம் பரிசா கிடைச்ச 50 லட்சம் ரூபாய் பணத்துல 25 லட்சம் ரூபாய தன்னோட வீட்டு கடனுக்காகவும் மீதம் இருக்க 25 லட்சம் ரூபாய கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு டொனேட்டா கொடுத்திருக்காங்க. இத ட்ரஸ்ட் மூலமா பண்ணிருக்காங்க ரித்விகா. அதுவும் குறிப்பா சொல்ல போனா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு செலவு பண்ண முடியாம வறுமை கோட்டில இருக்கவங்களுக்கும் இந்த 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா இப்படி ஒரு நல்ல மனசோட நல்ல காரியங்களுக்கு தன்னோட பணத்தை செலவழிச்சிருக்காங்க. ரித்விகாவும் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், இப்பவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ரித்விகா தன்னை ஓட் போட்டு ஜெயிக்க வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா தான் வெற்றி பெற்ற 50 லட்சம் ரூபாய் பணத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு டொனேட்டா கொடுத்திருக்காங்க. ரித்விகாவோட இந்த குணத்தை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரித்விகாக்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.